இப்போ நான் எஃபிஷியண்ட்டாக வாழணும்னா நான் எப்படி வாழணும், என் உடல் ஹெல்த்தியாக இருக்கணும், என் மன ரொம்ப பியூராக இருக்கணும், என்னுடைய ஆன்மா சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். இப்போ இந்த உடல் மனம் ஆன்மாவை பற்றிலாம் நீங்கள் ஒன்றாவது ரெண்டாவதுலேயே படித்து, இப்போ நீ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இப்போ வந்து உட்காந்து ஆன்மானா என்னன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசுகிற ஸ்பீச் எங்கேருந்து தெரியுமா பேசுவேன், எடுத்த உடனே பால்வழி அண்டத்தை தாண்டி தான் பேசுவேன் நான். நீங்கள் பேசவே மாட்டேன், பூமியை பற்றியும் பேச மாட்டேன், 9 கோள்களை பற்றியும் பேச மாட்டேன், இந்த கேலக்சியை பற்றியே பேச மாட்டேன். எடுத்த உடனே அண்டம் விட்டு அண்டம் பாய்வது எப்படின்னா, இப்போ எடுத்த உடனே இப்போ ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பொருளுலகத்திலே சாட்டிஸ்ஃபை ஆகாத உங்களை செக்ஸ்னா என்ன இன்னும் முழுசாக பார்க்கல, அன்புனா என்ன இன்னும் முழுசாக பார்க்கல, பணம்னா என்ன என்னென்னு முழுசாக பார்க்கல, காதல்னா என்ன முழுசாக பார்க்கல, எதையுமே முழுசாக பார்க்கல, எதுலையுமே திருப்தி அடையல. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வள்ளலார் சொல்கிற மாதிரி வாப்பா உன்னை கூட்டு போய் நான் பரலோக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அதை நான் காட்டுறேன், நீங்கள் என்னை எப்படி பார்ப்பீங்க? ஆனால் அனுபவிக்கும் போது இதுதான் எண்டுன்னு நினச்ச மட்டும் அனுபவிக்காதீங்க. நீங்கள் எதெல்லாம் இங்கே அனுபவிக்கிறீங்களோ அதை தாண்டி ஒன்று இருக்குது. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு மிகவும் உகந்த நாள். ஈத்தர் அப்படின்னு கூடிய அந்த ஆற்றல் மிகவும் அதிகமாக அந்த ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகா சிவராத்திரி அப்படின்னு கூடிய நாள். மிக உயர்ந்த நிலையான ஞானத்தையும் கொடுத்து அதை கடந்து முக்தியை நோக்கி பிறவி இல்லாத நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த மகா சிவராத்திரியில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்தியாவிலிருந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்காக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதில் ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரின்னு இருக்கும். ஸோ அதுலேயே உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இப்போ நான் எஃபிஷியண்ட்டாக வாழணும்னா நான் எப்படி வாழணும், என் உடல் ஹெல்த்தியாக இருக்கணும், என் மனம் ரொம்ப பியூராக இருக்கணும், என்னுடைய ஆன்மா சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். இப்படி நல்லா இருந்ததுன்னா இந்த ஆன்மா இந்த மனசுக்கு உண்டான பவரை சீர்படுத்தும். இந்த ஆன்மாவும் இந்த மனமும் சீராக இயங்கும் போது இந்த உடல் என்பது பொலிவு பெற்று இந்த உலகத்தில் அனைத்தையும் அடைந்து விடும். அவ்வளோதான் ரகசியம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், மூணு ஒழுக்கம் இதைத்தான் வள்ளலார் வந்து சொல்கிறார். விந்து கட்டுப்பாடு, ஜீவகாரிணி அடிப்படை, கருணை நெறியோடு நீ வாழக்கூடிய வாழ்க்கை, இதெல்லாம் பேசிக்கான சப்ஜெக்ட். பேசிக் சப்ஜெக்ட் எது? உன் உடம்பு நீ நல்லா பார்த்துக்கணும். இந்த தத்துவத்தை உலகத்தில் எங்கேயுமே கேட்டதே இல்லையா நீங்கள்? ஏன் இதை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக யாரும் சொல்லி கொடுக்கல? ஏபிசிடி சொல்லித்தர முயற்சி பண்ணுறான், ஹிந்தியை சொல்லித்தரதுக்கு அர்ஜென்ட் பண்ணுறான், நீ இதைத்தான் படிக்கணும், இந்த சென்டென்ஸை தான் படிக்கணும்னு சொல்லித்தரான். இந்த உடலை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்று ஏன் யாரும் சொல்லித்தரவில்லை? ஏன்னா அவனுக்கு அஜெண்டாவில் இருக்கு, அதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு. இப்போ இந்த உடல் மனம் ஆன்மாவை பற்றிலாம் நீங்கள் ஒன்றாவது ரெண்டாவதுலேயே படித்து, இப்போ நீ எக்ஸ்ட்ரீம் லெவலில் இப்போ வந்து உட்காந்து ஆன்மானா என்னன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசுகிற ஸ்பீச் எங்கேருந்து தெரியுமா பேசுவேன், எடுத்த உடனே பால்வழி அண்டத்தை தாண்டி தான் பேசுவேன் நான். இங்கே பேசவே மாட்டேன், பூமியை பற்றியும் பேச மாட்டேன், 9 கோள்களை பற்றியும் பேச மாட்டேன், இந்த கேலக்சியை பற்றியே பேச மாட்டேன். எடுத்த உடனே அண்டம் விட்டு அண்டம் பாய்வது எப்படின்னா, இப்போ எடுத்த உடனே இப்போ ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ நான் பேசுகிறதா கண்டுபிடிக்க முடியுதா பார்க்குறீங்களா? கிருகிருன்னு பைத்தியம் பிடிச்சிடுறோம் உங்களுக்கு, என்ன ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்னு. ஏன் பேசிக்கே தெரில உங்களுக்கு? இந்த வாழ்க்கையிலேயே நீங்கள் திருப்தி அடையலை, பரலோக வாழ்க்கையில் நீங்கள் எப்படி, நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியும்? இப்போ நான் என்னதான் பரலோக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது வாடா அப்படின்னு, நான் 200% இகலோக வாழ்க்கை வேறு, பரலோக வாழ்க்கை வேறு. இது பொருளுலகம், அது அருளுலகம். நீங்கள் பொருளுலகத்துலேயே என்ன நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகலை, பொருளுலகத்துலேயே சாட்டிஸ்ஃபை ஆகாத உங்களை செக்ஸ்னால் என்ன இன்னும் முழுசாக பார்க்கல, அன்புனா என்ன இன்னும் முழுசாக பார்க்கல, பணம்னா என்ன என்னென்னு முழுசாக பார்க்கல, காதல்னா என்ன என்னென்னு முழுசாக பார்க்கல, எதையுமே முழுசாக பார்க்கல, எதுலேயுமே திருப்தி அடையலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வள்ளலார் சொல்கிற மாதிரி வாப்பா உன்னை கூட்டு போய் நான் பரலோக வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அதை நான் காட்டுறேன்னா நீ என்னை எப்படி பார்ப்பீங்க? டேய் முதல்ல இங்கே வாழ்கிறதுக்கு எதா வழி சொல்கிறா, நீ இங்கே வாழ்கிறதுக்கே வழியை சொல்லாமல் நீ எடுத்தோடனே பரலோக வாழ்க்கையை பற்றி பேசுனா எனக்கு என்னடா புரியும்? கேட்பீங்களா மாட்டிங்களா? பாதி பேர் இப்படி கேட்பீங்க, பாதி பேர் நல்லது மாதிரியே கேட்டுப்பீங்க, அப்புறம் இந்த பக்கம் வரவே மாட்டீங்க. இதில் ஏதோ இதான் நடக்கும், வேறு என்ன நடக்கும்? எஸ்ஆர்னோ இப்போ முதல்ல நீங்கள் அதை அனுபவிக்க வைக்கணும்னா, முதல்ல உங்களை நான் எதை தெரியுமா அனுபவிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது? முதல்ல இதை அனுபவிக்க வைக்கணும், வேறு வழி இல்லை.
இதை எப்படி அனுபவிக்க வைக்கணும்? இதுல ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு அனுபவிச்சு, ஒன்னு இல்லைன்னு வெளியே வரலாம். இது சுய புத்தி. அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி செருப்படி வாங்கி மிதி வாங்கி அதை லெசன் கத்துக்கிட்டு அப்புறம் வெளியில வர்றது. இதுக்கு பேர் என்ன? சுய புத்தி. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குள்ளேயே போகாம இதை அனுபவிச்ச ஒருத்தருமா ஏபிசிடி அவனுக்கு பேர் என்ன வேணா வச்சுங்க, அவன் சொல்லுவான் இப்படிலாம் இருக்கு, அப்படிலாம் இருக்கு, இப்படி போனீங்கன்னா இது, அப்படி போனீங்கன்னா அதுன்னு சொல்லும்போது இது விஷுவலா ஓடும். உங்களுக்கு உங்களுக்கு எப்படி ஓடும்? இப்படி விஷுவலா ஓடும்போது நீ அந்த இடத்துக்கு போகலனாலும் அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு விஷுவலைசேஷன் கிரியேட் பண்ணி அந்த இடத்த போய் நீங்க ரீச் பண்ணி பார்த்துருவீங்க. ரீச் பண்ணி பார்த்தா ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஓ, இதுல ஒண்ணுமே இல்லை போலன்ட்டு வெளியில வந்துருங்க. இது சொல் புத்தி. இதுக்கு பேர் என்ன? சொல்லி தெரிகிறது, சுயமாக தெரிவது. இதில் பெரிய கூத்து என்னென்னா, சுயமாக தெரிகிறதுக்கு டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும், இறைவன் அனுகிரகம் வேணும், அடி குண்டக்க மண்டக்க விழுகும், கொடூரமாக இருக்கும், தைரியம் ரொம்ப ஜாஸ்தி வேணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொருத்தன் சொல்கிறதுலையே கேட்டு திருந்திடுறது. ஓ, இப்படித்தான் இருக்கும் போல. அவன் அவன் எவனாக வேணால் இருக்கட்டும், அவனுக்கு பேர் என்ன வேணால் வச்சுக்கோங்க, ABCDEFGHIJKL என்ன வேணால் பேர் இருக்கட்டும். சொல்லி இன்னொருத்தன் சொல்லி அதை அனுபவி, எங்க அவனே 100 கோடி ரூபாய் இழந்து பல வருஷம் ஜெயிலுக்குள்ளே போய் வெளியில் வந்து அந்த அனுபவத்தை கற்றுட்டு இருக்கான். அதை எவ்வளோ கருணையோடு வந்து அதை பண்ணாதரா, அதில் பெரிய கஷ்டம் இருக்குடா, புரிஞ்சுக்கடான்னு வந்து சொல்லித்தரான். புத்திசாலி என்ன பண்ணுவான்? நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறதுன்னு இருப்பானா? புத்திசாலி என்ன பண்ணுவான்? இதான் அன்பா, நம்ம நல்லா இருக்கணும்னா வந்து சொல்கிறான். இதில் முதல்ல உண்மை இருக்கான்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு பார்ப்போம். அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது இதில் உண்மை இருக்கிறது என்று புரிந்துடுச்சு அப்படின்னா நான் மறுபடியும் 100 கோடி ரூபா கொண்டு போய் இலை பண்ண நான் அந்த வேலையே பண்ண மாட்டேன், ஈஸியாக வெளியே வந்துடும். எஸ் ஆர்னோ? பல பேர் இன்னைக்கு இதுக்கு தயாராக இல்லை. ஏன்? நானா போய் என் தலையில் நானே 1 லோடி மண்ணை வாரி கொட்டிக்கிட்டா தான் எனக்கு நிம்மதி, அது வரைக்கும் இன்னொருத்தன் கொட்டினாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி நீங்களாக போய் வாண்டடாக 1 லோடு மண்ணை வாரி என்ன பண்ணுறீங்க, உங்கள் தலையில் நீங்களே கொட்டிக்கிறீங்க. இதுதான் நடக்குது. ஏன் இது நடக்குது? இதோட இன்டென்சிட்டியை இவ்வளவு ஆழமாக சொல்லித்தரதுக்கு ஆட்கள் இல்லவே இல்லைன்னு கிடையாது, அதிகமாக இல்லை. பார்க்கறதுக்கு என்ன பெரிய ஜெயண்ட் டிவிலாக இருக்கலாம், ஜெயண்ட் டிவிலாம் தமிழில் என்ன, ராட்னமா, ஜெயண்ட் டிவில் ராட்னமாக இருக்கலாம். அவ்வளோ பெரிய ராட்னம் 4 நட்டு போட்டில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ராட்னத்தை பார்க்குற நீங்கள் இவ்வளோ பெரிய ராட்னத்தை எப்படி கட்டியிருப்பான்? அந்த நட்டு போல்டையும் பார்க்கணும்ல, நட்டு போல்டை யாரும் பார்க்குறதே இல்லை, ராட்னத்தை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. பிரம்மாண்டத்திலேயே சுற்றுறீங்க, பிரம்மாண்டத்தையே பார்க்குறீங்க, பிரம்மாண்டத்தையே பேசுகிறீங்க, பிரம்மாண்டத்திலேயே செத்து போயிடுறீங்க கடைசியில். ஏ, இறா 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 நட்டு போல்டுன்னு ஒரு மேட்ரு இருக்கடான்னு சொல்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுறீங்க. எங்கே போய் உங்களுக்கு என்னத்தை போய் சொல்லித்தரது? இத்தனையும் சீரமைக்கப்பட்டுள்ளது, இத்தனையும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. சின்ன சின்ன மேட்டரில், சின்ன சின்ன மேட்டரை விட்டிங்கன்னா அந்த பெரிய மேட்டர் நிற்காது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சின்ன மேட்டரை ஈஸியாக விட்டுறீங்க, பெரிய மேட்டர்னால உங்களுக்கு பெரிய பஞ்சாயத்து இதனால தான் பின்னாடி வருது. இப்போ நான் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் சொல்லித்தர வரேன், நான் சொல்லித்தர வர விஷயம் என்ன தெரியுமா, எல்லாத்தையும் அனுபவிங்க. ஆனால் அனுபவிக்கும் போது இதுதான் எண்டுன்னு நினச்சி மட்டும் அனுபவிக்காதீங்க. நீங்கள் எதெல்லாம் இங்கே அனுபவிக்கிறீங்களோ அதை தாண்டி ஒன்று இருக்குது, அங்கே போகணும். அங்கே போகணும்னா முதல் இங்கே வாழணும். ஏன் இங்கே வாழணும்? இங்கே வாழலை அப்படின்னா அந்த ஆசை, அந்த ஆசை நல்லா கவனிங்க, உடல் அடுத்த பிறவி எடுக்காது. எது அடுத்த பிறவி எடுக்குது? ஆன்மாவும் அடுத்த பிறவி எடுக்காது. உங்கள் ஆசைக்கு அது எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபியூயல் பவர். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, இப்போ உங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, கார் எடுத்துகிட்டு போகும்போது முடிஞ்ச அளவுக்கு போவீங்க, போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டீசல் இல்லை, அப்போ மீண்டும் டீசல் இருந்தால் தானே உங்களால் காரை மறுபடியும் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ நீ எங்கே போகணும்னு நினச்சாலும் அதுக்கு ஃபியூயலாக இருக்கிறது என்ன? உங்கள் டீசல். எஸ் ஆர்னோ? அதுபோல் நீங்கள் இங்கே அடையணும்னு நினைக்கக்கூடிய இந்த மனம் படக்கூடிய இந்த ஆசைகளுக்கெல்லாம் ஃபியூயல் என்ன தெரியுமா? சரி, இப்போ நான் வரேன், உங்க கூட நான் ஹெல்ப்புக்கு வரேன், சப்போர்ட்டுக்கு வரேன்னு ஆன்மா கூட வருது. நீங்கள் கேட்குறதெல்லாம் இது எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும், கரண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பாருங்கள், எங்கேயுமே கனெக்ட் பண்ணல, எந்த டிரான்ஸ்ஃபார்மரோடையும் இது கனெக்ட் ஆகலை, ஆனால் எனர்ஜி மட்டும் எப்படி வந்துக்கிட்டே இருக்குது? ஒரு பொருள் இயங்க வேண்டும் என்றால் இயக்கு விசை அல்லது இயங்கு விசை இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஒன்று இயக்கு விசை இருக்கணும், இல்லை இயங்கு விசை இருக்கணும். அப்போ இந்த உடல் என்றக்கூடிய இந்த இயந்திரம் இயங்குவதற்கு அந்த அடிப்படையான அந்த ஆற்றல், அந்த அடிப்படையான விசை என்பது எங்க இருக்கு? உனக்குள்ள இருக்கு.
அது எங்கேயும் கனெக்ட் ஆகலை, ஆனால் கனெக்ட் ஆகிருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு கனெக்ட் ஆகலை, கண்ணுக்கு தெரியாமல் கனெக்ட் ஆகிருக்கு. கண்ணுக்கு தெரியாமல் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த ஆன்மா இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன பண்ணுனா, இது இது நல்லதும் இல்லை, இது கெட்டதும் இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி, இட்ஸ் அ ஃபயர். இதுக்கு எல்லா நல்லது கெட்டதும் தெரியும், எல்லா பவரும் இருக்குது. இதனுடைய அடிப்படை குணமே என்னென்னா நல்லது பண்ணுறது மட்டும்தான். ஆனால் இதை இப்போ எது மறைச்சிக்கிட்டு இருக்குன்னா, எனக்கு ஆசைகள் அப்படின்ன கூடிய அந்த இருள் வந்து இந்த ஆன்மாவை டோட்டலாக கவர் பண்ணி வச்சுருக்குது. இப்படி இந்த ஆன்மாவை இந்த ஆசைகள் எனக்கூடிய அந்த இருள் கவர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஆன்மா விடுதலை பெற்று போக முடியல. இது எங்கேருந்து வந்து தான் அங்கே போக முடியல. ஏன் உங்கள் ஆசை அதை தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்குது? ஏன் ஆசை தடுத்து நிப்பாட்டி வச்சுருக்கு? அது கேட்குது, நான் இன்னும் இதை பார்க்கணும் அப்படின்னுது. டே அங்கே போகணுண்டா, நீ இங்கே வா அப்படின்னு கூப்பிடும். சரி வர்றேன் வா, அது வரும், இங்கே அனுபவிப்பீங்க. அது திருப்தியாக அனுபவிக்கல, அப்போ என்ன பண்ணும், மறுபடியும் அனுபவிக்கணும்னு சொல்லும். திருப்தி அடைய மாட்டீங்க, ஏன்னா ஃபோக்கஸ் இல்லை. ஃபோக்கஸ் தான் மறுபடியும் அனுபவிக்கணும்னு சொல்லும். மறுபடியும் ஃபோக்கஸ் இல்லை, மறுபடியும் திருப்தி இல்லை, மறுபடியும் போன்னு சொல்லும். எப்போ வரைக்கும் சொல்லும்? சாகர வரைக்கும் சொல்லும். வாழும்போது இந்த மனசை பக்குவப்படுத்தலை அப்படின்னா, மேபி நீங்கள் ஃபிசிக்கல் ரீதியான விஷயத்தில் ஒரு திருப்தி நிலைக்கு வந்தாலும், பணத்துலேயோ பேர்லேயோ புகழ்லையோ பொண்டாட்டியோ பிள்ளையோ பேரனோ பேத்தியோ எதுலையாவது உங்கள் ஆசை இருக்குன்னா, அந்த ஆசை மறுபடியும் அதில் அதிகமாகிட்டு போகும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.